கார் என்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அலாதி பிரியம் இருக்கும். அதிலும் பழைய வகை கார்கள், அதாவது விண்டேஜ் கார்களை பார்ப்பதும் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வதிலும் இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு தனி ஆர்வம் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜிடி கார் அருங்காட்சியகம் தற்போது கோவை மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களில் ஒன்றாகிவிட்டது. இங்கு உள்ளூர் மட்டுமின்றி உலக அளவில் இருந்து பலரும் வந்து கார்களையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் அறிந்து செல்கின்றனர். இந்த அருங்காட்சியகம் கடந்த 2015 துவங்கப்பட்டது. இங்கு ஜிடி நாயுடுவின் கண்டுபிடிப்புகள், அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், வெளிநாட்டு ரக கார்கள் மட்டும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்திய ரக கார்களுக்கென தனியாக ஒரு பகுதி ஒதுக்கி அங்கு கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய ரக கார்களுக்கான பகுதியில் முழுக்க முழுக்க இந்திய நிறுவனங்கள் தயாரித்த 40 கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக பத்மினி, அம்பாசிட்டர், சிம்பனி நிறுவனத்தின் 3 சக்கர கார்கள் என பழமையான கார்கள் முதல் இண்டிகா உள்ளிட்ட நிறுவனங்கள் 2000 முந்தைய கார்கள் முதல் அனைத்து வகையான கார்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கார் மியூசியமானது திங்கட்கிழமை நீங்களாக செவ்வாய் முதல் ஞாயிறு வரை அனைத்து நாட்களிலும் காலை 9 முதல் மாலை 6:30 வரை திறந்திருக்கும். இதனை காண பெரியவர்களுக்கு 125 ரூபாயும் சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. அரசு பள்ளி மாணவர்கள் குழுவாக வந்தால் அவர்களுக்கு 500 மட்டுமே கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. கார் அருங்காட்சியகத்தை காண்பதற்கு அதிக அளவிலான இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வருவதாக ஜிடி கார் அருங்காட்சியகத்தின் மேனேஜர் சுரேஷ் கூறுகிறார். என் பேர் சுரேஷ்ங்க. நான் ஜிடி கார் மியூசியம்ல ஜெனரல் மேனேஜராக இருக்கேன். ஜிடி கார் மியூசியம் வந்து ஏப்ரல் 2015 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கார் மியூசியம்ல வந்து ஒரு 70 மேலே இம்போர்ட்டட் கார்ஸ் எல்லாமே நாங்கள் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 7 எக்ஸ்பீரியன்ஸில் எங்கள் விசிட்டர்ஸ் வந்து அடிக்கடி ஃபீட்பேக்கில் சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஏன் நீங்கள் இந்தியன் கார்ஸ், இந்தியாவில் தயாரித்த கார்ஸ் ஏன் டிஸ்பிளேல இல்லை அப்படின்னு அவங்க அடிக்கடி ஃபீட்பேக் போடுவாங்க. அந்த ஃபீட்பேக்கை நாங்கள் ஒரு இதாக எய்மாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேதியில் இந்தியன் கார் செக்ஷன் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இந்தியன் கார் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 மேலே இந்தியாவிலேயே தயாரித்த கார்ஸ் இங்கே நாங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்கோம். To give an example, நாங்கள் வந்து ஹிந்துஸ்தான் மோட்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து மாரிஸ் மைனர் அம்பாசிடர் கார்ஸ்லேருந்து எடுத்து ப்ரீமியர் ஆட்டோமொபைல்ஸ், ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ், மாருதி, டாடா மோட்டர்ஸ், ஹுண்டாய், சிபானி ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி எல்லா கார்ஸோட மேனுஃபேக்சரர்ஸோட அவங்களோட ரேர் கார்ஸ் வந்து இங்கே நாங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்கோம். இங்கே நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கேட்டீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கார்ஸும் ஆட்டோமொபைல்ஸும்லாம் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவ் எங்கள் கலெக்ஷனில் இருக்குது. ஒன்று வந்து மிஸ்டர் ஜிடி நாயுடு அவரோட யூஎம்எஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் யூஸ் பண்ண ஒரு கோல் கேஸ் பேஸ்ட் பஸ் அது. அது வந்து ஒரு ஹைப்ரிட் என்ஜினில் வந்து அந்த பஸ் ரன் பண்ணுது. இந்த பஸ்ஸை வந்து பெட்ரோல் என்ஜினில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கோல் கேஸில் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி அந்த பஸ்ஸை வந்து ஓட்டினாங்க. ரெண்டாவது எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இருக்கிற ஒரு கேரவேன் பஸ் இது. இந்த கேரவேன் பஸ் வந்து நடிகர் எம்ஆர் ராதா பெரியாருக்கு வந்து கிஃப்ட் பண்ண பஸ் இது. பெரியார் வந்து அவரோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு இந்த பஸ் ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணி ஊர்லேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த கேரவேன் பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபோல்டிங் சோஃபா இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு சின்ன வார்ட்ரோப் இருக்குது, ஒரு சின்ன கிச்சன் இருக்குது, அப்புறம் நீங்கள் ஒரு சின்ன டாய்லெட் இருக்குது, ஒரு சின்ன பேண்ட்ரி கார் இருக்குது. இந்த மியூசியம் பார்க்குறதுக்கு எங்ககிட்ட ரொம்பவே யங்ஸ்டர்ஸ் வராங்க, ஸ்கூல் காலேஜ் குரூப்ஸ்லேருந்து வராங்க, இண்டிவிஜுவல் ஃபுட்ஃபால்ஸில் யங்ஸ்டர்ஸ் தனியாக கூட வராங்க. ஏன் அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு என்ஜின் கட் செக்ஷன் ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அதில் கம்ப்ளீட்டாக என்ஜின் ஃபங்க்ஷன் கூட தெரியுது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பேர் வராங்க. இங்கு இந்திய
இந்திய போக்குவரத்தின் வரலாறு மற்றும் அதன் குறிப்புகள், கார்களின் வரலாறு மற்றும் அதன் குறிப்புகள் அறிவிப்பு பலகையின் மூலம் விளக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தொலைக்காட்சியின் வாயிலாகவும் பழமையான கார்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இருவர் அமர்ந்து செல்லும் கார் முதல் 15 பேர் அமர்ந்து செல்லும் வெளிநாட்டு கார்களின் வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. என்னதான் இன்றைய காலகட்டத்தில் விதவிதமான கார்களின் மாடல்கள் உருவெடுத்தாலும், பழமையான கார்களை அதன் உண்மையான சாராம்சத்தோடு பார்ப்பது ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுப்பதாக தெரிவிக்கின்றனர் கார் பிரியர்கள். இடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் அசோக் சக்கரவர்த்தி.